உட்காருங்க மாமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்னச்சுப்பா, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அக்கா வேற வந்துட்டாங்களான்னு அடிக்கடி போன் மேல போன் போட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, என்னாச்சு? என்ன பாச்சு? சக்தியை காணோம்ப்பா. நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லை. என்னப்பா சொல்றீங்க? அக்கா இந்த நேரத்தில் எங்க போயிருப்பாங்க? இல்லை, வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அவங்களா வீட்டு விட்டு வெளியே போனாங்களா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? திலீப்பா, இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்லைப்பா. சக்தியை காணும், எங்க போனான்னு தெரியல, எங்க போய் தேடுவேன், யார்கிட்ட விசாரிப்பேன்? மேரி அக்காக்கு ஃபோன் பண்ணீங்களாப்பா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? ஃபோன்ல பேசிட்டேம்மா, ஆஸ்பத்திரிலயும் விசாரிச்சிட்டேன், ரெண்டு இடத்துலயும் இல்ல. நேரம் ஆக ஆக எனக்கு பயமா தான் இருக்கு. ஒருவேளை அண்ணி மாதிரி சக்தியும். மாமா, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சக்தி ரொம்ப தைரியசாலி, அவன் இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போக மாட்டான். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா திரும்ப தேன் இடத்துல தேடி பார்ப்போம். அப்படியும் கிடைக்கலன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாம்மா. அம்மா, நீங்கள் இங்கேயே இருந்த மூடு விட்டாவே இருப்பீங்க, வாங்க போய் தேட போகலாம். போயிட்டு வந்துடுறப்பா. மாமா ஒரு நிமிஷம். ஹலோ, லக்ஷ்மி, நான் சக்தி பேசுறேன். சக்தி எங்கப்பா இருக்கா? சக்தி, எங்களை எல்லாம் தவிக்க விட்டு எங்க போயிட்ட? சக்தி, இப்ப நீ எங்கிருந்து பேசுற சொல்லு. எனக்கு தெரியல, அத்த வீட்டை விட்டு விரட்டது எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு ஞாபகமே இல்ல, ஒரு குழப்பமா இருக்கு. சரி சரி, உன் பக்கத்துல யாராவது இருந்தா கூடு, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். யாராவது அட்ரஸ் சொல்றீங்களா? கொடுமா. ஹலோ சார், அவங்க என் ஒய்ஃப் தான் சார், வழித்தவரி அங்கே வந்துட்டாங்க. ஏங்க, ஒன்றும் தெரியாத பொண்ணை எதுக்குங்க தனியாக அனுப்புறீங்க? அதுவும் இந்த நேரத்தில் காலம் கெட்டு கிடக்குது, உங்களுக்கு தெரியாதா? ஏதோ நாங்கள் பார்த்தங்கனால சரியா போச்சு, இதை வேற யாரா பார்த்துனா என்ன இருக்கும்? சாரி சார், எந்த ஏரியும் சொல்லுங்க சார், நான் உடனே கிளம்பி வரேன். கோவூருக்கு முன்னாடி ஒரு அரச மரம் இருக்குல்ல, அங்கே பிள்ளையார் கோயில் இருக்கு, அந்த இடத்துக்கு வாங்க. சரி சார். சார், நான் வர வரைக்கும் அவங்க குடியிருந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க சார், நான் உடனே வந்துடுறேன் சார். சரி ஓகே, நீங்கள் சீக்கிரம் வாங்க. சரி சார். சார், அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சார். வந்திருக்காங்கம்மா. தெரியலப்பா. சாரி சக்தி,
என்ன நடந்திருந்தாலும் அம்மா உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. நீ எனக்கு அப்பயே ஃபோன் பண்ணியிருந்த, நான் ஏதாவது பேசி அவங்கள சமாதானப்படுத்திருப்பேன்ல. மாமா வீட்டுக்கும் வரல, எனக்கு ஃபோன் பண்ணல, நாங்கள் என்ன நினைக்கிறது? வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்ற கவலையில் இந்த பொண்ணு இங்கே வந்ததும் அசதியில் படுத்து தூங்கிடுச்சுப்பா. சம்மந்தமே இல்லாத இங்கே ஒரு பொண்ணு படுத்திருக்குன்னு யோசித்தோம், ஏதாவது வம்பு தும்பு வந்துட போதுன்னு கூட இருந்து பார்த்துக்கிட்டோம். இவர் தான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினார். எங்களுக்கு என்னன்னு இருக்காம நீங்களாம் கூடவே இருந்து பாதுகாப்பாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எந்த பிரச்சனை அதெல்லாம் பேசி தீர்த்துக்கூடாதா? இப்படியா வீட்டை விட்டு வெளியனுப்புவாங்க? தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வீட்டில் இல்லாதப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. சரி சரி, நீங்கள் பார்த்து பத்திரமா இந்த பொண்ணை கூட்டு போங்க. சரி வரீங்க, நான் போயிட்டு வாங்க. வசக்தி வரீங்க, போயிட்டு வாமா. அப்பா ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும். எடுத்துட்டு வர சக்தி. ஏதாவது சாப்பிட்டியாமா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லையும் பிரச்சனை ஆயிடுச்சு, அதே போல வீட்லயும் பிரச்சனை ஆயிடுச்சு. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலப்பா. மாமா அழாதீங்க, சக்திக்கு நம்ம தான் ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி தைரியம் இல்லாம அழுதுட்டு இருந்தா எப்படி மாமா? இல்லப்பா லக்ஷ்மி, என் பொண்ணு சந்தோஷமா வாழணுங்கிறது தவிர வேற எந்த விஷயத்துக்கும் நான் ஆசைப்பட்டதே கிடையாது. இந்த ஒரு சாதாரண ஆசை கூட நிறைவேறலன்னும் போது ரொம்ப வலிக்குதுப்பா. ஒரு இழப்ப கொடுத்து அதனால ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வீட்டை விட்டு விரட்டி இப்படி அனாதையா, ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. மாமா இது எதுவுமே நடந்தது, நான் எல்லாத்தையும் பேச சரி பண்றேன். சக்தி நிச்சயமே கூட சந்தோஷமா வாழத்தான் போறோம், நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. அழாதீங்கப்பா, எல்லாருக்கும் என்னாலதான் கஷ்டம். எங்கேயாவது ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கப்பா, நீங்களாவது நிம்மதியா இருங்க. சக்தி என்னைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வர நான் விடவே மாட்டேம்மா. இது பாரு, லக்ஷ்மி சொன்ன மாதிரி அதே வீட்டில் நீ சந்தோஷமா வாழத்தான் போற, அதை நான் பார்க்கத்தான் போறேன். அம்மா சக்தியை வெளியில் அனுப்பாம இருந்திருந்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்திருக்காது. பூபதி மாமா அத்தையை பற்றி தப்பாக பேச போய் தான் சக்தி அவர் அடிச்சிருக்கா, அதை புரிஞ்சுக்காம அம்மா அவசரப்பட்டாங்க. அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம் மாமா. அக்கா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து புரிய வைங்க. அவங்க எல்லாம் இனிமேலாவது அக்காவை டென்ஷன் பண்ணாமல் பார்த்துக்குங்க. திலீப்பா கொஞ்சம் நிதானமாக பேசு, சூழ்நிலையே சக்திக்கு எதிராக இருக்கும்போது லக்ஷ்மி என்ன பண்ண முடியும்? இதை பாரு, லக்ஷ்மி சக்திக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் சக்தியோட வாழ்க்கையை காப்பாத்திடலாங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். நீ அவரையே தப்பா பேசுறியே. தப்புப்பா என்னப்பா பேசுறீங்க? இவரை நம்பி தானே அக்காவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அக்காவுக்கு என்ன நடந்தாலும் இவர் தானே பதில் சொல்லி ஆகணும். இவருக்கு தெரியாமலே அக்காவை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்கன்னா இவர் மேலே நாம வச்சிருந்த நம்பிக்கையை அவர் காப்பாத்தலன்னு அர்த்தம். திலீப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அம்மா திலீபன் கோவப்படுறது நியாயமானது தான். எந்த பிரச்சனையும் வராம என் ஒய்ஃபை பார்த்துக்கிறது என் கடமை, அதை நான் சரியாக செய்யலை. அவள் லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாத நிலைமையை தான் நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அதை நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்கு. நீ சங்கடப்படாதப்பா லக்ஷ்மி, இந்த விஷயத்தில் சக்தி பண்ணது தப்பு தான். பூபதி அவள் அடித்தது யாராலையும் நியாயப்படுத்தவே முடியாதே. சக்தி ஏதோ சூழ்நிலையில் எப்படி பண்ணிட்டான்னு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் அம்மாக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை புரியறதுக்கு கொஞ்சம் காலமாகும். அது வரைக்கும் சக்தி இந்த வீட்லேயே இருக்கட்டும்ப்பா. அவள் பிரச்சனையை முழுசாக சரி பண்ணிவிட்டு அப்புறம் நானே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுறேன். நானும் இதான் அம்மா சொல்லணும்னு இருந்தேன். அம்மாவோட வார்த்தையை மீறி சக்தி என்னால் வீட்டுக்கு கூட்டு போக முடியும். ஆனால் அவள் அங்கே வந்தால் இவளால் நிம்மதியாக இருக்க முடியாது.
இவன் மேலே எல்லாரும் கோபமாக இருக்கிறனால அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாரோட கோபமும் குறையும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசி புரிய வைக்கிறேன் மாமா. லக்ஷ்மி, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? இனிமே நான் அந்த வீட்டுக்கு வர்றதா இல்லை. அப்பா கூட நான் அங்கேயே இருந்துடுறேன். ஏன் இப்படிலாம் பேசுற? இந்த பாரு, அம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க. அதை நீ சீரியஸாக எடுத்துக்காத. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிருந்து தைரியமா இரு. அத்தை அப்படி பேசினதுக்காக நான் வரலன்னு சொல்லலை. உங்ககிட்ட இருந்து விலகிறதா நல்லதுன்னு எனக்கே தோணுது. என்னை இப்படியே விட்டுடுங்க. விட்டுருங்கண்ணா. புரியல. நான் சரியில்லை லக்ஷ்மி. உங்களுக்கு ஏத்தவளாவும் இல்லை. என்ன நினைச்சா எனக்கு வெறுப்பும் கோபமாவும் வருது. எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறமோன்னு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. தப்பு பண்றோன்னு தெரிஞ்சும் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இதுக்கு மேலேயும் என்ன மாத்திக்க முடியுமாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எல்லாரும் பயப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். அத்தை சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான். குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு இப்ப தகுதி இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழறது உங்களுக்கு கஷ்டம்தான். கூட சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கையில தான் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த நம்பிக்கை என்ன பொய்யாக்கிட்ட. என்னால நிம்மதியோ சந்தோஷமோ உங்களுக்கு கிடைக்காது. இனி நான் உங்களுக்கு வேண்டாம். வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கோங்க. அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? உன்னைத்தான் கேக்குறேன். உன்னை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அப்படி அரஞ்சு லட்சுமி பாத்தீங்களா? மாமா எப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல லட்சுமி, நான் பேசாத. மாமா இருக்காருன்னு பாக்கல, வெட்டி போட்டு. சின்ன வயசுல இருந்து கூட பழகிருக்கு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடிஞ்சது? இதை நான் எப்படி ஏத்துப்பேன்னு நீ நினைச்ச? இப்படி பாதியில விட்டு போறதுக்கு இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாத்தீங்களா மாமா, நான் இவளை மறக்கணுமா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது சொல்றப்போ உனக்கு மனசு வலிச்சதோ இல்லையோ? எனக்கு என் மனசு வலிக்குது. மனசை தொட்டு சொல்லு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உன்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? என்னை விட்டு பிரிய முடியாதுன்னு உனக்கு தெரியுது இல்ல? எனக்கு அப்படித்தானே இருக்கும். லட்சுமி, அவ ஏதோ குழப்பத்துல பேசிட்டாப்பா. எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா மனசளவுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. டாக்டர்கிட்ட போனா எல்லாம் சரியாயிரும். இவ்வளவு மறக்கணுமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னென்னா பேசிக்கிட்டு இருக்கா? என் கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தப்ப கூட இவன் நேத்துக்கு தயாரா தானே இருந்தா? ஆனா இவன் மட்டும் என் மேல அந்த அளவுக்கு பாசமா இருக்க முடியும்? ஏன் எங்களால அந்த அளவுக்கு பாசமா இருக்க முடியாது நினைச்சிட்டாளா? இந்த பரிசக்தி, ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. அடுத்த ஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த ஜென்மத்தில் என் வாழ்க்கை, என் உலகம் எல்லாமே நீ தான். நீ மட்டும்தான். எந்த சூழ்நிலையும் நான் உன போக விட மாட்டேன். உன்னை தவிர வேற யாரும் என் வாழ்க்கையில் வரவும் முடியாது. இது சத்தியம். இந்த வார்த்தை ஒன்று போதும்ப்பா. எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குப்பா. சக்தியோட மனநிலை அதான் இப்படியெல்லாம் பேச வச்சிட்ருக்கு.
அதை நீ மனசில் வச்சுக்காதப்பா. அவ பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் தன்னால் சரியாகணும்ப்பா. சரி மாமா, எனக்கு தெரிஞ்ச சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, நாளைக்கு அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். நம்ம நாளைக்கே கூட்டு போயிட்டு வந்துடலாம். சரி. சக்தி, நீ உடம்பு பார்த்துக்க, நல்லா ரெஸ்ட் எடு, கண்டபடி போட்டு மனசு குழப்பிக்காத, ரிலாக்ஸ் ஆறு. வரேன் மாமா. சரிப்பா. வரேன் திலீபா, நீலா வரேன். அப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் உங்க மடியில படுத்துக்கிட்டுமா? வாமா வா. சில சமயங்களில் தன்னை மீறி அவள் கோவப்படுறாள், அப்புறம் நம்மளால் தான் எல்லோரும் கஷ்டம்னு அவளே ஃபீல் பண்ணுறாம்மா. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தவிர நாமளே அவளை கைவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கைவிட்டுட்டோன்னு சொல்லாத லக்ஷ்மி. இந்த வீட்டை விட்டு அவளை விரட்டி அடிச்சதோ அவன் நேராக அவங்க அப்பா வீட்டில் போய் உட்கார வேண்டியதானே. அதை விட்டுட்டு கோவில் வாசலில் பிச்சைக்காரங்க நடுவில் உட்கார நாங்களா சொல்லி அனுப்பணும்? தான் என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோன்னே அவளுக்கு புரியலம்மா. அந்த அவளுக்கு பிரச்சனை சீரியஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சது சரி, இல்லைனா நம்ம யாருக்காவது பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். சக்தி சுயனோட எந்த தப்பும் பண்ணல, அவளையும் மீறித்தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்கு. ஒரு குழந்தை தன் நிறைய தப்பு பண்றது இல்லையா, சக்தி இப்ப அந்த கண்டிஷன்ல தான் இருக்கா? டேய், நம்ம ஒரே விஷயத்தை தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். உடச்சு சொல்லட்டுமா, சக்திக்கு இப்ப மனநிலை சரியில்லை. மனநிலை சரியில்லாத பொண்ணை என் மருமகளை என்னால ஏத்துக்க முடியாது.